வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷனோட நேம் என்னன்னா ஃப்ரீயோபே அப்படின்ற ஒரு பேலேட்டர் அப்ளிகேஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா 3.8 star வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 62,000 பேருக்கு மேல இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 10,00,000 பேருக்கு மேல இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இதுல பேமெண்ட் பண்ணலாம், இதுல என்ன மாதிரி குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்றீங்களோ அப்பதான் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாமே போய் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகிறதுனால நிறைய பேர் இந்த பிரச்சனையில மாட்டாம இருக்கிறதுக்கு இன்டெரக்டா நீங்களும் ஹெல்ப் பண்ற மாதிரி தான். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டெலகிராம்ல எதுக்காக ஜாயின் பண்ண சொல்றோம்னா, சில டைம் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போறது இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து யூடியூப்ல ஒரு சில வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இதுல வந்து சொல்ல முடியல, பேச முடியல. இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம், நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ண சொல்றதுக்கு என்னன்னா, நீங்க எங்கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சாரி ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இன்ஸ்டாகிராம் நான் வர சொல்றேன். நான் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 8,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், 30 நாள் டைம் கொடுக்குறான்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அவங்களோட அபவுட் ஆப்ஷனில் போய் பார்க்கக்குள்ள என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 0% இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர் நேம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்கொயரி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம கொஷின் கேள்வி ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குனா அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக hello@freopay.com அதாவது டொமைன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.9.4. இது லாஸ்ட் அப்டேட்டிங், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. 29 நவம்பர் 2022 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.0, ஆஸ் யூஷுவல் 10,00,000 பேருக்கு மேல இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களா, அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது நல்ல அப்ளிகேஷன் தான், இருந்தாலும் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இது வந்து 7 days அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. இவங்க வந்து ரிப்ளேவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட சைடில், இந்த ஆப்போட சைட்லேருந்து உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்துட்டு நிறையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்து அதிகமாக கலந்துருக்குது. இதில் 1 star கொடுக்குறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 7 days அப்ளிகேஷன் அந்த மாதிரி சொல்லாமல் இதில் வந்துட்டு சின்ன சின்ன குறைகளை சொல்லி இதை வந்து சரி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 days ஆப் கிடையாது. இப்போ இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கட்டியிருக்காங்க, அதாவது 8,000 வந்துட்டு 30 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 0% இன்ட்ரெஸ்ட், ஜாயினிங் காஸ்ட் 0 தான், எதுவுமே கிடையாது. பே லெட்டர், ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன், ரிங் பேல வந்துட்டு நான் ஜாயினிங் இது வந்துட்டு எனக்கே தெரியாமல் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக கூட நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு இதுக்கு போயெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பை. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த இதை வந்துட்டு எப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்கேன் பண்ணுறது தாங்க, அதாவது பணத்தை நம்ம ரிங் பே மாதிரி தான், அதே சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக பணத்தை வந்துட்டு இதுக்கு அனுப்பிக்கலாம், உங்களோட வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம், அது இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நிறையா இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டீ கடையில், இல்லை கிராசரி, ஃபுட்டு, ஃபியூலு, பேலேட்ரு, பே ஆன் டெலிவரி, அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங், இதில் எதில் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்டில் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதில் வந்துட்டு அபவுட் ஆப்ஷனில் இவங்க ஏதாவது காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனால், இதில் ஒன்றும் காண்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கனெக்ட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே, நம்ம இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம எப்போவுமே செக் பண்ணுற வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்து செக் பண்ண இல்லைங்களா, இப்போ அதில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு இந்த மாதிரி ராங்காக எனக்கு ஒரு அப்டேட்டிங் ஆச்சு, அந்த அப்டேட்டிங்கை அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி தான் நிறையா இருக்குது, சின்ன ஒரு டெக்னிக்கல் எரரு. இப்போ நம்ம வந்துட்டு ரிங் பேல சொல்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து 15 நாள் இருக்குது, இது வந்துட்டு நம்ம 1 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இதெல்லாமே இருக்கு, தவிர மற்றபடி இதில் வந்து அப்யூஸ் பண்றாங்க, என்னை வந்து மிரட்டுறாங்க, என்னை வந்துட்டு இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ எனிவே, எப்படியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து மெயில் பண்ணலாம். நம்ம மெயில் ஐடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி உங்களோட வந்துட்டு குறைகளை வந்து சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்றத நீங்க ப்ரூஃப் கூட அட்டாச் பண்ணி மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியா மூலியமா கூட நீங்க அவங்களை வந்து டேக் பண்ணி விடலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வந்து கிளியர் ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவங்களோட அஃபிஷியலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கலன்னா ஆர்பிஐக்கு நீங்க வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
ஓகே நண்பர்களே, உங்களுக்கு அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கமெண்ட் ரிப்ளை வீடியோவில் வந்து மேக் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல பயனுள்ள வீடியோஸ் வந்தீங்கன்னா பாய்.